நவம்பர் ஏழு அதாவது இன்னைக்கு பல செலிபிரிட்டிஸோட உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களோட பிறந்தநாள் கூட உலக நாயகன் அவர்கள் கடந்த சில வருஷங்களாகவே அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நினைவு கொள்ளும் வகையான நிறைய தருணங்கள் இருந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மக்கள் நிதி மையம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆக போகுது அது மட்டும் இல்லாம ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலோட ஆபீஸ் கூட துவங்கி ஒரு வருஷம் ஆக போகுது அண்ட் இந்த வருஷம் கமல் சாரோட பர்த்டே ஸ்பெஷலா என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த கே டூ தேர்ட்டி டூ படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க இந்த படத்தோட டைட்டில் ரிவியூல டீசர் லெவலுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க கே டூ தேர்ட்டி டூ படத்தோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் இந்த படத்தை கமல் சாரோட ஹோம் பேனரானு ராஜ்கமல் ஃபில்ம்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண இருக்காரு ராக் ஸ்டார் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு விக்ரம் படத்தோட டைட்டில் மற்றும் டீசர் ரிவீல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பல பேருக்கு தெரியாத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பத்தி இப்ப பார்க்கலாம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஏற்கனவே விக்ரம் என்ற ஒரு டைட்டில் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காரு இந்த படம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்தது ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு இந்த படத்தை சுஜாதா அவர்களோட கதையை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க இந்த படம் தான் சாங் ரெக்கார்டிங்காக கம்ப்யூட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ண முதல் இந்தியன் படம் இந்த படத்துல நம்ம உலக நாயகனோட இணைந்து அம்பிகா அவர்கள் டிம்பிள் கபாடியா லிஸி ஜனகராஜ் அம்ஜத் கான் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல கமல் சார் ஒரு ரா ஏஜெண்டா நடிச்சிருந்தாரு பயங்கர இன்டெலிஜென்ஸோட ஒரு ரகெட் லுக் படம் முழுக்க கேரி பண்ணியிருந்தாரு இவருக்கு மனைவியா அம்பிகா அவர்கள் நடிச்சிருந்தாங்க ஆனால் அவங்க பிரெக்னன்டா இருக்கும்போது எதிர்பாராத ஒரு சம்பவத்தால அவங்க இருந்து போவாங்க இதே தொடர்ந்து கமல் சருக்கு ஒரு மிசைல் கண்டுபிடிக்கிற அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கும் அந்த தான் அவர் டிம்பிள் கபாடியா மற்றும் லிஸியா சந்திக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே நம்ம கமல் சர லவ் பண்ணுவாங்க இந்த அசைன்மெண்ட் இடையில தான் ஏகப்பட்ட அடிதடி சண்டை எல்லாம் நடக்கும் அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கமல் சார் வந்து இவங்க ரெண்டு பேரில் யாரை கல்யாணம் பண்ணணும்னு புரியாம அந்த ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா

அண்ட் கமல் சரோட இமேஜை வச்சு நிறைய கன்ஸ் வந்து ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ விக்ரம் படத்தோட டைட்டில் டீசரில் கமல் சார் சும்மா ஸ்மார்ட்டாக ஒரு ஷார்ட் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு கோட் சூட்லாம் எல்லாம் போட்டுட்டு ஏகப்பட்ட வெப்பன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ரீசெக் பண்ணி வீட்டை சுற்றி ஏகப்பட்ட இடங்களில் ஒழிச்சு வைக்கிறாரு கையில் காப்பு பார்வையில் கெத்துன்னு கமல் சார் இந்த படத்தோட டைட்டில் டீசர்ல ஃபுல்லா ரொம்ப கிளாஸ் அண்ட் மாசாவே தெரிஞ்சாருன்னு தாங்க சொல்லணும் இதுக்கு அடுத்த ஃப்ரேம்ஸ்ல கமல் சார் நிறைய வாழையில கொண்டு வந்து டேபிள்ல விரிச்சு வைக்கிறாரு இலல தண்ணி தெளிச்சு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் அலங்காரம் பண்ணி வைக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா யாருக்கும் விருந்து வைக்கிற மாதிரி தாங்க தெரியுது விருந்தாளிங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பொலிட்டிஷியன்ஸ் மற்றும் போலீஸ் ஆபிசர்ஸ் தாங்க ஆனா இதுல நோட் பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே முகமூடி போட்டிருக்காங்க கமல் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும் இவங்க எதுக்காக முகமூடி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஆக்சுவலா அரசு அதிகாரிகள் மக்களுக்கு சேவை பதிலாக அவங்க தவறான செயல்கள் தான் கமல் சார் அவங்களோட இருமுகத்தை காட்டணும்னு தான் இந்த ஒரு ஐடியா வச்சிருக்காரு கண்ணு மற்றும் வாய் மட்டும்தாங்க தெரியுது அவங்க கண்ணு மற்றும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் நம்ம கமல் சாரை பார்த்து பயந்து உக்காந்த மாதிரி தாங்க தெரியுது கமல் சார் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல அவர் ஏற்கனவே அங்க ரெண்டு கோடறைய ஒளிச்சு வச்சிருந்தாரு அதை வெளியில எடுத்து வீசுறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாரு இந்த எல்லா ஃப்ரேமுக்கும் அனிருத் போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க ஹைலைட் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச அண்ணாமலை படத்தோட பிஜிஎம் அவரோட ஸ்டைல மாடிஃபை பண்ணி தர்பார் படத்துல யூஸ் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வெளியே வந்த விக்ரம் படத்துல நம்ம கமல் சார் பாடிய அந்த தீம் சாங்க தான் அனிருத் அவரோட ஸ்டைல்ல விக்ரம் படத்துல மறுபடியும் பிரசென்ட் பண்ணிருக்காரு இந்த ஒரு மாசான தீம் விக்ரம் படத்தோட டைட்டில் ஆகுது ஓ மை காட் இதெல்லாம் ஒரு சாப்பிட்ட மாதிரி தாங்க இருக்கு லோகேஷ் கனகராஜ் அஸ் அ டைரக்டரா பார்க்கும்போது அவரோட முதல் படமான மாநகரம் படத்துல இருந்தே அவரோட கேப்பபிலிட்டிய ப்ரூவ் பண்ணிட்டாரு அண்ட் அடுத்த படமான கைதி படத்துல ஹீரோயின் மற்றும் சாங்ஸ் இல்லாமல் ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு படம் கொடுக்க முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு விக்ரம் படத்தோட டைட்டில் டீசர் பார்க்கும் போது கியானோ ரீவ்ஸ் நடிச்ச ஹாலிவுட் படமான சிரீஸோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி தெரிஞ்சது ஸோ இந்த படத்தையும் நம்ம ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் உலக நாயகன் கமல்ஹாசனோட மிகப்பெரிய ஃபேன் சோ ஒரு ஃபேனா அவரோட ஐடலை எப்படி டைரக்ட் பண்ண போறாருன்னு நம்ம தாங்க பாக்கணும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களோட எல்லா ஃபேன்ஸுக்கும் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக கே டூ தேர்ட்டி டூ படத்தோட டைட்டில் மற்றும் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ விக்ரம் படத்தோட டைட்டில் டீசர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் யூ மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க